ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினிஸ் கிச்சன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யணுன்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், அதாவது நம்ம கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட், கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து கேபேஜ் ரெண்டு கேபேஜ் எடுத்திருக்கேன் நான், இந்த பிங்க் ஒன் அண்ட் ஒயிட் ஒன். அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் கொஞ்சோண்டு, இதெல்லாம் தான் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் மாதிரி இல்லாமல், அது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாமல் என்கிட்ட இந்த மாதிரி வந்து கடையில் வாங்கின ஷீட்ஸ் உண்டு. ஸோ நம்ம இது சமோசாவும் பண்ணலாம், ஸ்ப்ரிங் ரோலும் பண்ணலாம். ஸோ இந்த ஷீட்ஸ் வச்சு தான் நான் வந்து செய்ய போகிறேன். கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோடய எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரிங்க்கு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. ஸோ நம்ம இதை செய்யும் போது எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இது கூட நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து டாஸ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரைங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு அடுப்பு ஆன் பண்ணி வந்து நான் அகலமான பேன் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இது பண்ணி எடுக்க போகிறோம், லைட்டாக வந்து சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். அதற்கு ஈரப்பதெல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து வதக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம முதல்ல வந்து நம்மளுடைய கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியனும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 மினிட் கிட்டே நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீல நீளமாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோலுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா உங்களுக்கு நீட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி வர வரையும் நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணி கொடுங்க. இது டாஸ் ஆகிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் உங்ககிட்ட வந்து ஃபைனாக சாப் பண்ணது இருந்ததுன்னா இது ஒரு டீஸ்பூன் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் சேர்க்க போகிறேன். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக நம்மளுடைய ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க இந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா வத்தி வரணும். ஸோ அந்த வரையும் நல்லா நீங்கள் இந்த காய்கறிகளை நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும் ஓரளவுக்கு. இது ஒரு 30 செகண்ட்ஸ் டாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 30 செகண்ட்ஸ் இது நல்லா டாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய்கறி இது சாசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 1 மினிட் நல்லா இந்த காய்கறி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு சாசஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் சோயா சாஸ். நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கனால நமக்கு இதுவே போதும். ஸோ தண்ணி வத்தி வர அளவுக்கு நல்லா இது சாட்டே பண்ணி கொடுங்க இந்த வெஜிடபிள்ஸை. நம்ம வந்து நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹாரி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோலில் வச்சு ஸ்டஃபிங்ஸ் ரோல் பண்ண வேண்டும். ஸோ இந்த ஷீட்டை தான் நம்ம வந்து ரோல் பண்ணி இந்த ஷீட்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளுடைய வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும், அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, ரொம்ப டைல்யூட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணால் போதும். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ஒன்றுனா வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் அந்த ஷீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து நம்மளுடைய இந்த பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ஷீட்ஸ் வச்சு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஷீட் வைக்கும் போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி டயக்னலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய ஸ்டஃபிங் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லேயர் நான் வந்து கிரேட்டட் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் சொன்னால, அது மேலே போட்டால் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு லேயர் மேலே அது வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சைட்ஸை கவர் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கு இந்த இந்த பக்கம் இருக்க கார்னர்ஸில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கேப் இல்லாமல் அதாவது ஓப்பன் எதுவும் சீல் ஓப்பன் ஆகாமல் சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது ஓப்பன் ஆகிடக்கூடாது பாக்கெட்ஸு ஸ்ப்ரிங் ரோல்ஸ், அதனால தான். ஸோ இப்படி சீல் பண்ணிவிட்டு எல்லாம் கார்னர்ஸ்லையும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரோல் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் பாக்கெட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரோல் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க, இன்னொன்று ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம ஸ்ப்ரிங் ரோஸ் எல்லாமே ஸ்டஃபிங்ஸ் வச்சு ரோல் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்திருக்கு. நம்ம இது ஒன்றுனா வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும், நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆயிலும் வந்து வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. நம்ம ஒன்றுனா போட்டு எடுக்கலாம். நமக்கு நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே வந்து காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஒரு மூணு மூணாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ நம்மளுக்கு இது பாருங்க, நல்லா வந்து உங்களுக்கு கொதி அடங்கிடுச்சு பாருங்க. இது ஒன்று தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துடலாம். கலரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனே எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக வந்திருக்குங்க. இங்கே பாருங்க, நான் வேணா கூட ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். நம்ம உள்ளே அந்த சீஸ் வச்சதுனால நமக்கு அந்த டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸா மாதிரி அழகாக வருது, சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹாஸ்னிஸ் கிச்சன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.